फ्रेंड्स, इन द लॉन्ग लिस्ट ऑफ नॉन परफॉर्मिंग कांग्रेस गवर्नमेंट्स ओवर द इयर्स, द प्रीवियस पुडुचेरी गवर्नमेंट हैड ए स्पेशल प्लेस. द हाई कमांड गवर्नमेंट, दिल्ली हाई कमांड गवर्नमेंट ऑफ पुडुचेरी फेल्ड ऑन ऑल फ्रंट्स. टेक एनी सेक्टर, एजुकेशन, फिलिंग ऑफ मेडिकल सीट्स, वेलफेयर ऑफ एससी एसटी कम्युनिटीज, देयर वाज लूट एंड ओनली लूट. एमएलएज बिलोंगिंग टू द कांग्रेस पार्टी वेर ओपनली टॉकिंग अबाउट द करप्शन डायरेक्टली लिंक्ड टू द फैमिली ऑफ द फॉर्मर चीफ मिनिस्टर. நண்பர்களே, பல ஆண்டுகளாக செயல்படாத ஒரு மக்கள் விரோத காங்கிரஸ் அரசாங்கங்களின் நீண்ட பட்டியல்ல முந்தைய புதுச்சேரி அரசுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. புதுச்சேரி அரசின் உயர் தலைமை தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளிலேயும் தோல்வியடைந்தது, மக்களின் நம்பிக்கை இழந்தது. எல்லா மட்டத்திலும் பரவலா ஊழல் மட்டும்தான் இருந்தது. எந்த துறையை வேணா எடுத்துக்கோங்க, கல்வி, மருத்துவத்திற்கான இடங்கள் நிரப்புறது, பட்டியலினத்தின் எஸ்சி எஸ்டி மக்களின் நலன்கள், வெறும் கொள்ளை. கொள்ளை மட்டும்தான் நடந்தது ஆட்சியில். இதை யாராவது முன்னாள் முதல்வரின் கவர்னத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா, யார் எடுத்துட்டு போறாங்களோ அந்த நபரை ஓரங்கட்டிடுறாங்க. முன்னாள் முதல்வரின் குடும்பத்துடன் நேரடி தொடர்புடையவர் அந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கார் என்று காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்களே வெளிப்படையா பேசக்கூடிய கூத்தும் இங்குதான் நடந்தது. Friends, I had a reasonably long experience in politics. I've seen many elections, but the Puducherry election 2021 is unique. Do you know why? Because the sitting chief minister had not been given a ticket. So many years of loyalty, lifting the sleepers of his leader, doing wrong translation to impress his leader, still no ticket. This clearly shows how much of a disaster his government has turned out to be.